Hey guys, welcome back to our channel Shake's Fitness. It's me Shake. நம்ம எல்லாருமே ஜிம்முக்கு போறோம், ஒர்க் அவுட் பண்றோம், ட்ரெயின் ஆகுறோம். ஆனா அதுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்ன உடனேயுமே என்ன பண்றோம்? இன்டர்நெட் போய் நம்ம என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம், என்ன மாதிரி டயட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து நிறைய ரிசர்ச் பண்றோம். ஆனா நம்ம ஒரு விஷயத்த பார்க்க மறந்துடுறோம். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி டைப் என்ன அப்படிங்கறத பார்க்க மறந்துடுறோம். நம்மளுடைய பாடி டைப் பார்க்க மறந்துட்டா என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளோட ரிசல்ட்ஸ் வேகமா நமக்கு கிடைக்காது. அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேகமா உங்களுக்கு உடம்புல நடக்கும். உங்களுடைய பாடி டைப் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோ, நான் நிறைய சாப்பிடுறேன், ஆனா ஒல்லியாவே இருக்கேன். ப்ரோ, நான் நல்லா ஒர்க் அவுட் பண்றேன், ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு மசில் டெவலப்பே ஆக மாட்டேங்குது, மசில் மாசே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க அந்த மாதிரி ஆளா இருக்கீங்களா? நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் எக்டோமாஃப். நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே எக்டோமாஃப் கிடையாது. ஒல்லியா நம்ம நிறைய சாப்பிடாத ஆள் எல்லாருமே எக்டோமாஃப் கிடையாது. எக்டோமாஃப் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஷோல்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா இப்படி குறுகி இருக்கும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டா லீனா கோடு போட்ட மாதிரி இருப்பாங்க. எக்டோமாஃபா இருக்கக்கூடிய நீங்க எந்த மாதிரி டயட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதிகமான கார்ப்ஸும் குட் ஃபேட்டும் அண்ட் ப்ரோட்டீன் நீங்க எடுக்கும்போது உங்களுடைய மசில் வேகமாக டெவலப் ஆகும். செகண்ட் வந்து, நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து காம்பவுண்ட் ஒர்க் அவுட்டை தவிர்த்துட்டு உங்களுடைய ஐசோலேஷன் ஒர்க் அவுட்டை நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஐசோலேஷன் ஒர்க் அவுட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செஸ்ட் தனியாக, லேட் தனியாக, பைசிப்ஸ் தனியாக, ட்ரைசிப்ஸ் தனியாக, உங்களுடைய லெக்கு தனியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுடைய மசில் டெஃபினேஷனும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேகமாக நடக்கும். அவ்வளோதாங்க. நம்மளுடைய அடுத்த பாடி டைப் என்னங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப்.